மதிப்புக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னமா அவருடைய நல்லாசியோடு இன்றைக்கு பொறுப்பேற்றவுடன் 5 திட்டங்களுக்கு கையொப்பமிட்டு அறிவித்துள்ளேன். முதல் அறிவிப்பு, ஒரு 1,00,000 மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டம். 50% மானியம், அதில் 20,000 அதிகபட்சமாக மானியம் வழங்கப்படும். அதற்காக அம்மாவுடைய அரசு 200 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது அறிவிப்பு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பே நிதியுதவி 12,000 இருந்து 18,000 உயர்த்தப்படுகின்றது. இதில் ஆண்டொன்றுக்கு 600,000 தாய்மார்கள் பயனடைகின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்து, இத்திட்டத்திற்காக 360 கோடி ரூபாய் கூடுதல் செலவிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது அறிவிப்பு, மீனவர்களுக்கு வீடு கட்டும் திட்டம். 5,000 வீடுகள், 85 கோடி ரூபாயிலே மீனவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அம்மாவுடைய அரசு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 4வது அறிவிப்பு, வேலையற்ற இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 2 மடங்குகளாக அதிகரிக்கும் என்ற தேர்தல் அறிவிப்பினை செயல்படுத்த ஆணையிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக 55,228 இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். ஆண்டொன்றுக்கு 31 கோடி ரூபாய் கூடுதல் அரசு செலவு செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை ஈடும் என்பது மாண்புமிகு அம்மாவின் திடமான கொள்கையாகும். ஏற்கனவே 24/5/2016 என்று மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் உத்தரவின் பேரிலே 500 மதுக்கடைகள் மூடப்பட்டன. இன்றைய தினம் மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு மதுவிலக்கு கொள்கையை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் மேலும் 500 மதுபான கடைகள் மூடுவதற்கு உத்தரவிடப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இன்றைய தினம் 5 திட்டங்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புகள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.